பெரும்பான்மையான பெரும்பான்மையான சினிமா தயாரிப்போட ஆதரவுகள் இதுக்கு இருக்கு. என்னன்னா இது வந்து புதுசு இல்ல. விஷால் வந்து ஆர்கே நகர்ல நிக்கட்டும், அசோக் நகர்ல நிக்கட்டும், கே கே நகர்ல நிக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நிக்கட்டும். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்பது பொதுவானது, அரசியல் சார்பானது, சார்பு இல்லாதது, எப்பவுமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ராமநாதன் சாரும் சரி, அழகப்பன் சாரும் சரி, தலைவராக இருந்த பொழுது ஆட்சி மாறின உடனே அவங்க தங்களோட பதவியை ராஜினாமா அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் சார்ந்தோ இயங்கணும்னு அவங்க ஒரு கட்சி சார்பானவங்களா இருந்ததுனாலையும் அதனால முன்னுதாரணம் மறந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து விஷால் இப்படி முதல் நடிகர் சங்கத்துல இருந்துட்டு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கடைசியில் ஆர்கே நகருக்கு போகும்போது ஒட்டுமொத்த தயாரிப்பாளரோட வாழ்க்கைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ விஷால் வந்து முதலடியா தயாரிப்பாளர் சங்கத்தை ராஜினாமா செய்யும் முறை நாங்க அனைவருமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறோம். எத்தனை நாள் ஆனாலும் உள்ளிருந்து வெளியே வர மாட்டோம். அவர் வந்து ராஜினாமா பண்ணாலும் ஒழிய இல்லாட்டி வேட்புமனு தாக்கல ராஜினாமா பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயும் தலைவரா இருக்கட்டும், எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். சார், மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக முதல்ல 8 மாதம் ஆச்சு. இல்ல இல்ல, 8 மாதம் ஆச்சு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து. 8 மாசமா தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த நல்லதும் நடக்கல, எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றல. அவரு எல்லாமே பொய். அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றார், மீடியாக்களுக்காக வாழ்றார். குறிய வந்து தயாரிப்பாளர்களோட தலைவராக தான் அவர் போய் நிப்பாட்டிக்கிறாரு, அடையாளப்படுத்திக்கிறாரு. அந்த அடையாளத்துக்கு நாங்க பலியாக விரும்பல, நாங்க பலியாக மாட்டோம். அவர் இங்கிருந்து ராஜினாமா பண்றதா எங்களோட குறிக்கோள். அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷால் நிக்கிறதுக்கு பின்னால நிக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இடையூறு பண்ணுது? சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவர் அரசியல் நிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல சார். எங்க வாழ்க்கை சார் எங்களுக்கு கவலை, நாங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஒண்ணு இல்ல சார், 5 வருஷத்துக்கு அப்புறம், 8 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. 8 வருஷமா இந்த தமிழ் திரையுலகத்தில் உள்ள எந்த மெம்பர்களையும் அரசு சந்திக்கவே இல்ல. அது காரணம் வந்து வர்றவங்க அரசு சார்பா இயங்குறதுனால யாருமே அவங்கள சந்திக்க விரும்பல. இப்ப இந்த 5 இப்ப கொடுத்திருக்காங்க, 8 வருஷத்துக்கு அப்புறம் 146 பேருக்கு மானியம், சின்ன படங்களுக்கு. அப்ப நாளைக்கு இவர் பண்றதுனால அந்த மானியம் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் தயாரிப்பு நிலைமை என்ன? தயாரிப்பாளருக்கு எதிரான தயாரிகள் பத்தி துளி கூட கவலைப்படாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயம் விசாரணை நடவடிக்கை. அவர் நடிகர் சங்க செயலாளர் இருக்காரு, அதை நாங்க கேன்சல் பண்ணி சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. வெளியில போய் ஆரம்பிக்கட்டும், போராடட்டும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கட்டும், அப்புறம் சொல்ல சொல்லுங்க. அவர் வந்து அதை நான் முதலே சொல்லிட்டேன், ஆர்கே நகர்ல அங்க டெல்லியில கூட போய் நிக்கட்டும், எங்களுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு எங்களை மிதிச்சுட்டு ஏன் போகணும், எங்க பொணத்து மேல ஏன் போகணும்? அப்ப நாங்க ஒரு நிமிஷம் சார், நாங்க ஒரு அசோக் குமாரை மாறி இல்லாமா தற்கொலை பண்ணிக்கலாமா? நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் போய் எங்க நிப்பாரா? ஆமா சார், தூண்டுது சார், ஏன்னா வாழ்க்கை இல்ல சார், வாழ்வாதாரம் இல்ல சார்.
சினிமா இல்ல சார், எனக்கு சினிமா பிசினஸ் பண்ண முடியல சார். ஒரு நிமிஷம் சார், தொலைக்காட்சி ரைட்ஸ் வித்து தரேன். நீங்க இது வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல. கியூபுக்கு எதிராக நாங்க சினிமா சங்கமே வந்து வெறும ஒரு சங்கத்தை போட்டு 5 லட்சம் ரூபாய் மாசம் 5 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவாயிருக்கு அந்த சங்கத்துல. கணக்கு வரல, 7 கோடி ரூபாய் இந்த மாசம் செலவாகுது. யாரை கேட்டு யாரோட செலவு? தயாரிப்பாளர்களோட செலவு. தயாரிப்போட பணம் அதை செலவழிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும். அவ யார்கிட்டயுமே கேட்கல. 8 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பொதுக்குழு நடத்தல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அது முடியலனோ சரியில்லைனோ இல்ல இதை விட மேல வரணும்னு சொல்லித்தான் எல்லாரும் ஓட்டு போட்டு விசாரணை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவர் செஞ்சதை எவ்வளவு பெட்டர், இதுல ஒண்ணுமே நடக்கல. அவர் 7 கோடி. இப்ப இவங்க எல்லாம் யாரு? ஜூனியர் ஆர்டிஸ்டா இவங்க எல்லாம் யாரு? ஒரு நிமிஷம் நீங்க, நான் இப்ப வந்து ஊடகத்துல விஷால் வந்து இப்பதான் போனார் பைக்ல, நான் பார்த்தேன். அதுல பின்னாடி போறவங்க நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப அவங்கள வாடகைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இங்க யாரும் வாடகைக்கு வரல. இங்க எல்லா மானமுள்ள தயாரிப்பாளர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா தயாரிப்பாளரும் வருவாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். நடிகர் சங்கத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். நடிகர் சங்கம் இதுல வந்து எந்த முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல சார். ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தால எந்த பயனும் கிடையாது. ஆனா எங்களுக்கு அரசாங்கத்தால் நிறைய பயன் இருக்கு. நாங்க அரசாங்கத்தை நம்பிதான் இருக்க முடியும். நீ ஒரே ஆளு கேக்குறீங்க, நாங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், நடிகர் சங்கத்துல இருக்கிற விஷால், செயலராக இருக்கிற விஷால், குண்டார்சை ஏவி இங்க மிகப்பெரிய கலாட்டா ஏற்பாடு பண்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பிரஸ் மீட் வாயில நாங்க காவல்துறைக்கு வைக்கிற வேண்டுகோள், உடனடியே எங்களுக்கு வந்து எல்லாரும் பாதுகாப்பு தரத்துக்கு காவல்துறை உறுதியேற்றுக்கணும்னு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்க வேண்டுகோள் சார். நாங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க தயாரிப்பாளர்கள், எங்களோட நலனுக்காகத்தான் இந்த பாடி இயங்குது. நாங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்க போதுன்னு முதலே அறிவிச்சிருக்கோம். இது வரைக்கும் வந்து சங்கத்தோட நிர்வாகிகள் யாருமே இங்க வரல. இது உங்களுக்கு தேவையில்லாது. என்ன பண்றேன் சொல்லிட்டேன். All right.
தந்தது. அந்த அதிர்ச்சிக்கு காரணம் நீங்கள் அரசியலில் புகுவதோ ஆர்கே நகர் வேட்பாளராக நிற்பதோ அல்ல. 1230 உறுப்பினர்கள் கொண்ட வருடத்திற்கு 500 கோடி முதலீடு செய்யும் தொழிலாகிய தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் நீங்கள் துளி கூட தயாரிப்பாளர்களின் பிரச்சனையோ அவர்களின் எதிர்காலத்தையோ நினைக்காமல் சிறுபிள்ளைத்தனமாக ஆர்கே நகரில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருப்பது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உங்களை மட்டும் உயர்த்தி கொள்ள இந்த சங்கத்தின் தலைவர் பதவியை பயன்படுத்துகிறீர்கள் என தெரிகிறது. தயாரிப்பாளர் சங்கம் என்பது தயாரிப்பாளர்களும் என்றுமே எந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிறதோ அதை சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஏனெனில் திரைத்துறைக்கான மானியங்களாகட்டும் வரி சலுகைகளாகட்டும் வரி குறைப்பாகட்டும் டிக்கெட் விலை நிர்ணயிக்க அனுமதிப்பதாகட்டும் திரைத்துறையின் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பைரசி திருட்டு டிவிடி ஆன்லைன் பைரசி கேபிள் டிவி திருட்டு போன்றவற்றை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாம் எடுக்க நடவடிக்கைகளாகட்டும் எல்லாவற்றுக்குமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி இருக்க தாங்கள் அவ்வப்போது அரசியல்வாதிகளை அமைச்சர்களை மிரட்டும் துணியில் ஊடகங்களில் பேசுவதும் அரசியலில் குதிக்கப் போவதாக கொடுக்கும் அறிவிப்புகளும் இப்போது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவிப்பு ஆகியவை எல்லாம் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பை சம்பாதிப்பதாகும். எதிர்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கும் சங்கத்துக்கும் எவ்வித ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாத மறுக்கும் சூழலை உருவாக்கும். இதனால் நமது தயாரிப்பாளர்கள் நிலை மட்டுமல்லாமல் நமது திரையுலகமே ஒட்டுமொத்தமாக முடங்கும் அழியும் நிலைக்கு தள்ளப்படும். தமிழ் திரையுலகம் என்பது வெறும் 1230 தயாரிப்பாளர்கள் மட்டும் அல்ல. அந்த தயாரிப்பாளர்களை நம்பி இருக்கும் 24 சங்கங்களின் தொழிலாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் என ஆரம்பித்து போஸ்டர் ஒட்டுபவர்கள் வரை சுமார் 10 லட்சம் பேரின் வாழ்க்கை இதில் அடங்கியுள்ளது என்பது உண்மை. இது உங்கள் கவனத்திற்கு வராமல் போனது எப்படி என்பது தெரியவில்லை. மேலும் நீங்கள் இதுவரை அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆன 8 மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே செய்து முடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக சங்கத்தின் வேலைகளை போட்டியிடுவதால் சங்கத்தின் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது. எனவே தயாரிப்பாளர்கள் அனைவரின் நலனை கருத்தில் கொண்டு உங்கள் இயலாமையை கருத்தில் கொண்டும் தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என அனைத்து தயாரிப்பாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கவில்லை எனில் உங்கள் மீது அத்துணை தயாரிப்பாளர்கள் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்பதை தெரிவிக்கிறோம். நன்றி. அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக சேரன். பஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் எப்பாவது அவங்களை போய் பாத்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு கொஞ்சம் காமெடியாத்தான் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்ற நீங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்ற விஷால் இன்னும் ஏன் தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கமாக மாற்றாம இருக்கிறார்? தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் உறுப்பினராக இருக்க அடுத்த மாநில மொழியைச் சேர்ந்த எத்தனை நடிகர்கள் எத்தனை பொதுக்குழுவுக்கு வந்திருக்காங்க? தொடர்ந்து 3 பொதுக்குழுவுக்கு வரலனா அவங்க உறுப்பினர் பதவியில் இருந்து தூக்கலாமே, ஏன் தூக்கல? நீங்க நடிகர் சங்க செயலர் ஆன பின்னால எத்தனை முறை அலுவலகத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை பிரச்சனைய நேர்ல உட்கார்ந்து பேசியிருக்கீங்க? நடிகர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் நட்சத்திர கிரிக்கெட் அதோட கணக்குகளை ஒப்படைக்க முடியுமா? அதில் உள்ள செலவுகள் அனைத்தும் சரி என உங்களால் ஒப்புதல் தர முடியுமா? தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருக்கும் நீங்க படப்பிடிப்பில் நடிகர்கள் மூலம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைக்க தயாரிப்பாளர்களுக்கு சிரமம் தராதபடி நடந்து கொள்ள என்ன பேசியுள்ளீர்கள் இதுவரை நடிகர் சங்கத்தில்? அடுத்த தேர்தல் வருமுன் நடிகர் சங்கத்துக்கு உங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்ற இப்போதைய பதவியின் மீதமுள்ள காலகட்டங்களில் உங்கள் ஆக்ஷன் பிளான் என்ன என்பதை தெளிவாக உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? நடிகர் சங்க கட்டிடம் கட்ட முயற்சிக்கும் போதே அதன் நில அளவுகளை சரிபார்க்காமல் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி பதவிக்கு வந்த நீங்க இந்த நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதியை சங்கத்தின் பிளான் வாங்கி சரிபார்க்காமல் விட்டது எதையும் நுனிப்புள் மேயும் தன்மையை காட்டவில்லையா? ஆழ்ந்த அறிவின்றி எதற்கு இந்த வேலை? வெறும் 3000 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள ஒரு சங்கத்தின் தேர்தலை மீடியாக்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்ய எதற்கு அனுமதித்தீர்கள்?
அந்த தேர்தல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? உண்மையிலேயே சங்க நலனுக்கு பாடுபட நினைக்கும் ஆளாக நீங்கள் இருந்திருந்தால் அதை தவிர்க்க நினைத்திருப்பீர்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலும் நேரடி ஒளிபரப்பை பயன்படுத்தியது உங்கள் பப்ளிசிட்டி ஆசையை காட்டுகிறது. அதன் நீளம்தான் இங்கே ஆர்கே நகர் வரை வந்து நிற்கிறது என்பது உண்மை. இதுவரை அதாவது நீங்க இரண்டு சங்கங்களிலும் முக்கிய பொறுப்புக்கு முன்னும் வந்த முன்னும் வந்த பின்பும் எத்தனை பேர் எத்தனை முக்கிய கேள்விகளை கேட்டுள்ளார்கள்? எதற்காவது அவர்களை மதித்து பதில் சொன்னதுண்டா? கேட்டால் உங்கள் கைத்தடிகள் தலைவர் யாருக்குமே பதில் சொல்லாம இருக்கிறது தான் ஸ்டைல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது தான் உங்க பாலிசினா நாங்கள்லாம் என்ன உங்க அடிமைகளா? இதேதான் நாளைக்கு மக்களுக்குமா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு, நேரடியா தொகுதிக்கு போக மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, அவரை பிடிக்கிறதுனாலே கஷ்டம், மெசேஜ் போட்டா கூட பதில் இருக்காது. அப்ப எந்த நேர்மையை வச்சுட்டு நீங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் ராதாகிருஷ்ண நகர்ல மக்களை போய் சந்திக்கிறீங்க, மக்களுக்கு நிப்பாட்டுறீங்க, நிக்கிறீங்க? இதே போல தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்களுக்கு சில கேள்விகள். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகி 8 மாதங்கள் முடிஞ்சது, என்ன சாதிச்சீங்கன்னு லிஸ்ட் கொடுங்க. சங்க தேர்தல் நிற்கும் போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசினீர்களே, என்னாச்சு? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு முடிப்பதில், இவ்வளவு சீக்கிரம் சிக்கல் வரும்னு தெரியாம 1800 தயாரிப்பாளர்களை ஏமாத்தினீங்களே, எதுக்காக? வந்த 3 மாதங்களுக்குள் தேங்கி கிடக்கும் அனைத்து படங்களையும் வெளியிட்டு முதலாளிகளை வாழ வைப்பேன்னு சொன்னதை செஞ்சீங்களா? எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க? வந்த உடனே சொன்னார் தேங்கி கிடக்கிற எல்லா படத்தையும் வெளியிட்டுருவோம், எல்லாமே வந்து வெளியிட்டு என்னோட அடுத்த வேலை, அத்தனை புரொடியூசருக்கும் நிம்மதியை தேடி தரும் சொன்னார். இது வரைக்கும் அந்த முயற்சியை எடுக்கவே இல்லை. படம் எடுக்காம இருக்கிற தயாரிப்பாளர்களை மீண்டும் படம் தயாரிக்கும் சூழலை ஏற்படுத்தி தருவோம், உங்களை முதலாளிகளாக ஆக்குவோம் அப்படின்னு ஒரு அல்வா கொடுத்தீங்களே, அவ்வளவுதானா? எத்தனை பேர் உங்களால அதாவது சங்கத்தால தயாரிப்பாளராகி திரும்ப படம் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? விஷால் தலைவர் ஆன உடனே முதல் வேலை கியூப் கட்டணம் குறைப்பேன், இல்லையெனில் தயாரிப்பாளர் சங்கமே டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வரும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கியூப் கட்டணம் குறைஞ்சதா இல்ல அதுக்காக நீங்க மாற்று வழியில் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்களா? யோசிங்க. படங்களின் தொலைக்காட்சி உரிமை சீர் செய்யப்படும், எல்லா படங்களுக்கும் தொலைக்காட்சி உரிமை விற்க வழி செய்வோம்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டீங்க, என்னாச்சு? ஏன் இன்னும் தொலைக்காட்சி உரிமை பற்றியோ அதன் ஒப்பந்த முறையில் உள்ள குளறுபடிகள் பற்றியோ பேசல? உங்க படங்களை மட்டும் வித்தீங்களே, ஏன் வித்தீங்க? தலைவராக இருக்கிற ஆள் வாக்குறுதி கொடுத்தால், தலைவராக இருக்கிற ஆள் அந்த வாக்குறுதியை கொடுத்தால் அதை முடிக்காம உங்க படத்தை விற்கலாமா? அது சுயநலம் இல்லையா? வெளியாகும் அனைத்து படங்களும் விற்கும் போது என் படங்களை விற்பேன் என சொல்ல முடியவில்லையே, அப்படி சொல்றதான ஒரு தலைவனுக்கு அழகு? என் படத்தை நான் வித்துக்கிறேன், மற்றவங்க எக்கேரி விட்டு போனா என்னன்னா, அப்ப உங்க படத்தை விற்கிறதுக்காக உங்க சேவுக்காக நீங்க தயார்படுத்த சங்கத்துக்கு தலைவரானீங்களா? திரையரங்கங்களில் ஆன்லைன் சேல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வரும் சொன்னீங்களே, என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ரிலீஸ் ஆகும் படங்களோட தியேட்டர் வருமானம் உடனடியாக தயாரிப்பாளர்களுக்கு திரையரங்க உரிமையாளர்களிடமிருந்து கிடைக்க வழி செய்வோம்னு சொன்னது என்னாச்சு? எத்தனை படங்களோட வருமானம் உடனே தயாரிப்பாளர்கள் கிடைச்சிருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆன அத்தனை படங்களோட வருமானமும் பெண்டிங்ல இருக்கு. சரி, கேபிள் டிவி உரிமை விரும்பி விற்க அதிக தொகை கேபிள் டிவி உரிமையாளர்கள்ட்ட கேட்கறீங்களே, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறார் கேபிள் டிவியை விற்கிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பா. உங்களால எல்லா படங்களோட சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸை அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? அதற்காக ஒப்புதல் கடிதம் அத்தனை தயாரிப்பாளர்கள்ட்ட நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா தயாரிப்பாளர்களையும் வாங்காம எந்த நம்பிக்கையில நீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ்ட கொடுக்கறீங்க எல்லா படத்தோட சாங் அண்ட் கிளிப்பிங்ஸும் கிடைக்கும்னு? அப்ப நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க ரைட்ஸை கொடுத்தது வாங்கிட்டு ரைட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் ரஜினி படத்தையோ கமல் படத்தையோ விஜய் படத்தையோ அஜித் படத்தையோ சாங் அண்ட் கிளிப்பிங்ஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் திருப்பி வந்து கவுன்சில் நினைப்பான், கவுன்சில் வழக்கு போடுவான். எந்த நம்பிக்கையில் நீங்க இதை செய்யறீங்க? அப்ப முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? அத்தனை தயாரிப்பாளர்கள் ஒப்புதல் கடிதம் வாங்கியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதற்கான முயற்சி எடுக்கப்படல. உங்களால் எல்லாரும் இதுவரை பயன்படுத்தி வந்த சங்க இடத்தை எதற்காக உங்கள் வசதிக்கு புதிய இடத்திற்கு மாற்றினீர்கள்? மாற்றியதால் அடைந்த லாபம் என்ன? அதனாலான செலவுகள் என்ன? தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கிரவுண்ட் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கண்டிப்பா முடியாத ஒன்ன எதுக்காக சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்க? இனி கிடைக்குமா? எந்த கிரவுண்ட் கிடைக்கும்? தரையிலையா தலையிலையா?
படம் வெளியிடும் முறையில் கட்டமைப்பு கொண்டு வந்து முறைப்படுத்தப்படும் எல்லா படங்களும் வெளியிட வழிவகை செய்வோம் சொன்னீங்களே, அது சம்பந்தமா எப்பாவது செயற்குழுவில் பேசப்பட்டுள்ளதா? பேசப்பட்டிருந்தால் அதை மினிட் புக்கில் இருந்து எடுத்து வெளியிட முடியுமா? சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு என்ன தொழில் பாதுகாப்பு செய்துள்ளீர்கள்? சிறு படங்கள் வெளியிட வியாபார முறையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் தளங்கள் என்ன என்ன? அது முறைப்படுத்தப்பட்டுள்ளதா? ஒப்பந்த வடிவம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதா? அதன் நகல்கள் எங்கே? பெரிய படங்கள் தொலைக்காட்சிக்கு வெளியீட்டுக்கு முன் விற்றுவிட, சிறு படங்களை வெளியீட்டுக்கு பின் தொலைக்காட்சி உரிமை விற்று தருகிறேன் என சொல்லி 50 லட்சம் 75 லட்சம் விற்க வேண்டிய தகுதியான படங்களை வெறும் 2-3 லட்சத்துக்கு விற்று கொடுப்பது, அதுவும் ஆன்லைனில் மட்டும். நீங்க சிறு தயாரிப்பாளர்களை வாழ வைக்க வந்த லட்சணமா இது? சிறு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணிருக்கீங்க? தொலைக்காட்சிகளுக்கு விளம்பரம் கொடுப்பதையும் பாடல் காட்சிகள் படத்தின் காட்சியில் கொடுத்து நிறுத்த சொன்னீர்களே, அதனால் அடைந்த லாபம் என்ன? அதனால் எத்தனை படங்கள் ஓடி இருக்கிறது? இல்லை, எத்தனை படங்கள் பாடல் காட்சிகளை தொலைக்காட்சியில் விற்று பணத்தை வாங்கி தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? எல்லாமே ஹம்பக். திரையரங்க வருமானம் மிக மிக குறைந்து போய் ஒரு வாரம் ஒரு படம் என்ற நிலையான பின்னும், அதிலும் டிக்கெட் விலை 200க்கு உயர்ந்த பின்னும், படத்தின் உற்பத்தி செலவை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திரையுலகம் தள்ளப்பட்டிருக்கும் நிலையில், இன்னும் திரைப்பட உற்பத்தி செலவில் பாதியை விழுங்கி ஹீரோக்கள் சம்பளத்தை விழுங்கும் ஹீரோக்களின் சம்பளத்தை குறைப்போ அல்லது சம்பள வாங்கும் முறையில் தேவைப்படும் மாற்றத்தையோ இதுவரை சங்க தலைவராக நீங்கள் யோசிக்கவே இல்லையே? ஏன் ஒரு படத்தோட உற்பத்தியில பாதி வந்து ஆர்டிஸ்டோட சம்பளம், அதாவது ஹீரோக்களோட சம்பளம், அதை குறைச்சாலே உற்பத்தி குறைஞ்சிரும். ஒன்னு குறைக்க ஒளி பண்ணணும், இல்ல வாங்குற முறையில மாற்றம் வேணும். எல்லாரும் வந்து முதல்ல 10 கோடி அட்வான்ஸ், அதுக்கப்புறம் 25 கோடி அட்வான்ஸ், எல்லாத்தையும் முதல்ல வாங்குறீங்க, வட்டி எங்க இருந்து வருது? பைரசி தடுப்புக்கு ஆய்வு செய்யவே தனி அலுவலகம் என கூறிய தாங்கள் குழு இதுவரை எத்தனை படங்களின் ஆன்லைனிலோ டிவிடியிலோ கேபிள் டிவியிலோ வராமல் தடுத்துள்ளீர்கள்? 3 மாதங்களுக்குள் அதற்குள் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் ராஜினாமா செய்வேன் என்று சொல்லி கையை முறுக்கி சொடுக்கு போட்டு காமிச்சீர்களே, அந்த விஷால் எங்கே? இப்போ ராஜினாமா பண்ணணும் நீங்க அதுக்காக. சங்கம் உங்க தலைமையில இயங்க ஆரம்பிச்சு 8 மாதங்கள் ஆச்சு, இன்னும் பொதுக்குழு நடத்தப்படவே இல்லை. இப்ப நடத்துறதா சொல்லியிருக்காரு, பாக்கலாம். தயாரிப்பாளர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் மானியம் கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் கிடைப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால். அதை பெற சங்கம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை சொல்ல வேண்டும். திரைத்துறை அரசு சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம். அப்படி இருக்கும்போது நம் துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அரசையோ அல்லது அரசியல்வாதிகளையோ பகைத்துக் கொண்டால் அது ஒட்டுமொத்த திரைத்துறையும் பாதிக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க நீங்கள் எல்லா இடங்களிலும் அரசியல் பேசுவதால் நம் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என உணர்ந்து ஒன்று பேசுவதை நிறுத்த வேண்டும், அல்லது அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். அதுதான் தலைவனுக்கு அழகு. ஏன் எல்லோரு துறையிலும் உங்கள் பேராசையால் மண்ணள்ளி போடுகிறீர்கள்? தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆகும் வரை அன்பு செழியனுடன் கைகோர்த்து நின்று எல்லா படங்களுக்கும் அவரிடம் பைனான்ஸ் வாங்கி அனுபவித்து விட்டு சங்க தலைவர் ஆனதும் அவரை எதிர்ப்பதும் மிரட்டுவதும் நீங்க தலைவர் பதவியை உங்க சுயநலத்திற்கு பயன்படுத்தி எடுத்துக் கொள்ளலாமா? அவர் அநியாய வட்டி வாங்குகிறார் எனவும் அநாகரிகமாக பேசுகிறார் எனவும் ஜீவி மரணத்தின் போதே எல்லோருக்கும் தெரியுமே. பிறகு ஏன் அவரோடு தொழில் செய்ய சென்றீர்கள்? அவரை அப்போதே தவிர்த்திருக்கலாமே நீங்கள். அவர் உங்களிடம் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திரும்ப கேட்டதால் எதிர்க்கிறீர்கள், அல்லது நீங்கள் தலைவரானதும் அவர் உங்களுக்கு எதிராக திரைப்பட வர்த்தக சபை உருவாக்க முன்னின்றார் என்பதற்காக அவருக்கு நீங்களும் செயலாளர் ஞானவேல் ராஜா அவர்களும் நிறைய கடன் திருப்ப கொடுக்க வேண்டியுள்ளதால் அதை ஏமாற்ற அசோக்குமார் மரணத்தை பயன்படுத்துகிறீர்கள் என எடுத்துக் கொள்ளலாமா? இந்த கேள்வியே ஏன் வருகிறது என்றால், அசோக்குமார் மரணத்திற்கு பின் தயாரிப்பாளர் சங்கம் அவசர கூட்டம் போட்டு யார் யாருக்கெல்லாம் கடன் வட்டி நெருக்கடி உள்ளது என அறிந்து அதை எப்படி தவிர்க்கலாம் அல்லது எப்படி இந்த தயாரிப்பாளரை இந்த கடனிலிருந்து மீட்க உதவலாம் என பேசி யோசிப்பதுதானே சிறந்த முறை. அப்போதுதானே நீங்கள் கொண்ட கோபம் சரியாகும், இல்லையெனில் அது வெறும் ஹீரோ வசனம் தானே. இப்படி ஹீரோ வசனம் தான் பேசிருக்கீங்க. அன்னைக்கு மதுரையில் பேசினதுக்கு அப்புறம் அதை பத்தி எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்ப எல்லாமே அவர் என்ன தெரியுமா, அவர் ஏதாவது செய்யணும்னா நீங்க எல்லாம் கேமரா கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும், அப்ப அவர் உடனே பேசுவார், அதான் நடக்கும். இதே மாதிரி அரசியல் வேற நுழையிறார் இப்போ எல்லா இடத்துலயும். இப்ப நான் போய் ஆர்கேனகில் நிக்கிறேன், அவர்கிட்ட கேக்குறேன், விஷால் உங்க சொந்த ஊர் வட்டம் மாவட்டம் என்ன, உங்களுடைய தாய்மொழி என்ன, திடீரென தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய நீங்க நினைப்பதன் காரணம் என்ன, எந்த நிகழ்ச்சி உங்களை அரசியலில் ஈடுபட தூண்டியது, அதற்கான பயிற்சி சேவை ஈடுபாடு போராட்டம் என்ன என்ன செய்துள்ளீர்கள்?
ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் எத்தனை வார்டுகள் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வாக்குகள்? அதில் ஆண் வாக்குகள் எத்தனை, பெண் வாக்குகள் எத்தனை உங்களால சொல்ல முடியுமா? இதற்கு முன் இந்த தொகுதியில் ஜெயித்த வேட்பாளர்கள் யார் யார், ஜெயித்த அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை, அந்த பகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனை என்ன, அத்தியாவசிய தேவை என்ன, அவைகள் ஏன் முந்தைய ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களால் செய்து முடிக்கப்பட முடியவில்லை, இதுவரை நீங்கள் மக்களுக்காக எத்தனை போராட்டங்களில் இறங்கி நின்று போராடி ஜெயித்துள்ளீர்கள், நீங்க இதில் சுயேட்சையாக வென்றால் கண்டிப்பாக போராடி மக்களுக்காக செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வர நாங்கள் எப்படி உங்களை நம்புவது? முந்தைய கட்சிகளிடம் இல்லாத திட்டம், மக்கள் வாழ்க்கை சீரமைக்க தேவையான புதிய திட்டம் என்ன இருக்கிறது உங்களிடம்? சிறிய சிறிய அமைப்புகளான நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்திலுமே கொடுத்த வாக்குறுதிகளை செய்து முடிக்க முடியாத நீங்கள் எப்படி அரசியலுக்கு, அதுவும் இந்த தேர்தலில் சுயேட்சையாக நின்று மக்கள் தேவையை பூர்த்தி செய்வீர்கள்? அப்படி என்றால் முடியாது என தெரிந்தும் நீங்கள் மக்களை முட்டாளாக்க இந்த தேர்தலை பயன்படுத்தி பப்ளிசிட்டி தேட முயல்கிறீர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாமா? இதுவரை உங்கள் பொதுவாழ்வில் என்ன என்ன புது விஷயங்களுக்காக செய்துள்ளீர்கள் பட்டியலிட முடியுமா? துப்பறிவாளன் படத்தின் வசூல், ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பேன் என்று அறிவித்தீர்கள். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்பேன் அறிவிச்சார், இதுவரைக்கும் கொடுத்ததா தெரியல. அப்படியே கொடுத்திருந்தார்னா எவ்வளவு கொடுத்தார், எத்தனை டிக்கெட் வித்துச்சு, யாருக்கிட்ட கொடுத்தார் அந்த பணத்தை, அதை கண்டிப்பா அவர் சொல்லணும். ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னு, அவர் வந்து தஞ்சாவூர்ல போய் நான் இப்ப இந்த டெல்டாவில் வந்து நான் விவசாயம் ஆக போறேன், இங்க நிலத்தை வாங்கின விவசாயம் பண்ணப்பு சொல்றாரு, உடனே அந்த மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, உடனே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அப்படியே பிரமாதம் பேசிட்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாராவது போன் பண்ணா போன் எடுக்கிறதே கிடையாது. இப்ப இங்க வந்து துப்புரகம் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு சொல்றாரு, விவசாயிகளுக்கு நான் வந்து டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுப்பேன். இப்ப சொல்லணும், சொன்னா என்னன்னா அவர் படத்தை முதல்ல எத்தனை பேர் பாத்திருக்காங்கன்னா எங்களுக்கு தெரியணும்ல, எவ்வளவு ரூபாய் கொடுத்திருந்தாருன்னா அத்தனை பேர் தான், அத்தனை ஒரு ரூபாய்க்கு அவ்வளவு பேர் தான் பாத்திருப்பான். ஏன் அவர் கொடுக்கலனா, அவர் படத்துக்கு 100,000 பேர் கூட பார்த்து முடிக்கல, அந்த எண்ணிக்கையை தாண்டல. அப்ப 100,000 ரூபாய் கொடுத்தாருன்னு தெரிஞ்சு போவோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும், அவருக்கு 100,000 பேர் தான் வர்றானா, அப்ப அவ்வளவுதான் அவரோட மார்க்கெட்டா? அப்ப ஏமாத்துறாரு இல்லையா, எங்கெல்லாம் ஏமாத்துறது? உங்கள் படங்களுக்கு உங்கள் தாய்மொழியான தெலுங்கில் கூட நல்ல மார்க்கெட் இருப்பதாக சொல்கிறார்களே, ஏன் நீங்க தெலுங்கு தேசத்தில் போய் தேர்தலில் நிக்க முடியல? சங்க தேர்தலின் போது சங்க நடவடிக்கைகள் பற்றி பேச நீங்கள் சங்கம் வரும்பொழுது கேரவன் வைத்துக் கொள்வீர்கள், ஃப்ரெஷ்ஷாக யூரின் போக சங்கத்தில் அதற்கான வசதிகள் இருந்தும். ஆர்கே நகரிலும் கேரவன் பின்னாலேயே வருமா? சட்டசபைக்கு போனாலும் கேரவன் கூட்டிகிட்டே போவீங்களா? தெரியல. தற்போது இருக்கும் எந்த அரசியல்வாதிகளும் மக்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை எனவும் எதுவுமே செய்யவில்லை எனவும் சொல்லி மாற்று சக்தியாக வர நினைக்கும் நீங்கள் என்ன என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் இந்த மக்களுக்காக என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் விஷால். எதுவுமே முயலாமல், திட்டங்களை பற்றி சொல்லாமல், தீர்வுகளுக்கு வழிகளை கூறாமல் அவசரமாக தேர்தல் களத்தில் குதிக்க வேண்டிய காரணம் என்ன? இது அரைவகட்டத்தனமாக தெரியவில்லையா? ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அனுபவம் தேவை. அதை பற்றிய தேடலும் முதிர்ச்சியும் அப்போதே அந்த வேலையை செவனே செய்து முடிக்க முடியும் என உணராத உங்களை வாக்காளனாகிய நான் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதுவரை நீங்கள் நடித்துள்ள படங்களில் எத்தனை படங்கள் சமூக அக்கறையுள்ள மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் அல்லது வழிகாட்டும் படங்களாக அமைந்திருக்கிறது சொல்ல முடியுமா? ஒரு படத்தில் நடிகன் என்ற போர்வையில் மயங்கி காலகாலமாக தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் கூட்டம் உங்களிடமும் மயங்கி வாக்காக அளிக்கும் எண்ணிக்கையை வைத்து பின்னாளில் உங்களிடம் இத்தனை சதவீதம் ஓட்டு உள்ளது என கூறி பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பணம் சம்பாதிக்க போடும் நாடகம் என்பதையாக இதை எடுத்துக் கொள்ளலாமா? மக்களிடம் ஓட்டு கேட்டு அரசியல்வாதியாக மாறும் நீங்கள் பிறகு ஏன் தியேட்டரில் டிக்கெட் விலை ஏற்றும் பொழுது மறுக்காமல் அமைதியாக இருந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தும் சாமானிய மக்களுக்கு ஒரு டிக்கெட் 100-150 என கொடுத்து பார்க்க சொன்னீர்கள், அவர்களால் பார்க்க முடியுமா? 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து தெலுங்கானாவில் சீமான் தேர்தலில் போட்டியிட்டால் நீங்க பிரச்சாரத்துக்கு வருவீங்களா? இல்ல ஒரு தமிழரை உங்கள் தெலுங்கு தேசம் இதுவரை முதல்வராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்வு செய்துள்ளதா? மக்கள் வேண்டினால் 10 வருடம் படம் நடிப்பதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்து மக்கள் தொகுதி பிரச்சனைகளை அறிந்து பின் தேர்தலை சந்திக்கிறேன் என வாக்குறுதி கொடுப்பீர்களா? செய்ய முடியுமா உங்களால்? இத்தனை கேள்விகள் விஷால் கிட்ட இருக்கு. சங்க தலைவரா ஒன்னு செய்யல,
நடிகர் சங்க செயலாளரா இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் அவர் வந்து நான் ஆர்கே நகர்ல போறேன்றார். இந்த வேலைகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல. பம்மாத்து வேலைகளா இருக்கு, எல்லாரும் ஏமாத்துற வேலைகளா இருக்கு. ஏன்னா அவரால் செய்து முடிக்க முடியல, உள்ள பிரச்சனையே அவரால் அலச முடியலன்றது காரணம் நான் நடிகர் சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னதுதான். அனுபவமும் இல்ல, முறையான அறிவும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. வெறுமன பேசுறது மட்டுமே தகுதி ஆகிறது. செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும், யாரெல்லாம் பார்க்கணும், எங்கெல்லாம் செய்யணும், எத்தனை பேரோட ஒத்துழைப்பு வேணும், எத்தனை பேருக்கு அது நல்லது செய்யணும், சிறு தயாரிப்பாளர்கள் பெரிய அதெல்லாம் பார்க்காம இருக்கணும், அதுல சில நடிகர்களை பகச்சிக்க வேண்டி வரும், அவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் ஒரு திட்டத்தை கொண்டாடணும். ஆனா எதையுமே செய்யாம எதையிலுமே பண்ணாம நான் செஞ்சு முடிச்சிருவேன், யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு போராட்ட குணம் உள்ள ஒரு ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் வேணும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு, அது இல்ல அவர்கிட்ட. அதனால எங்களுடைய கேள்விகள் எல்லாம் மீண்டும் 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 நடிகர்களையோ தயாரிப்பாளர்களோ ஏமாத்துற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்க அரசியல்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய்க்கிறீங்க, எங்களை விட்டுருங்க. நாங்க சங்கத்துல எங்க சங்கத்துக்கு என்ன தேவையோ நாங்க எங்கள்ட்ட தலைவர்கள் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க முடிச்சுக்கிறோம். சோ இது வந்து எங்களோட வேண்டுகோள். இத ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எல்லாருமே சரியா கொண்டு போய் சேர்த்து எங்களோட கோரிக்கை நியாயத்தை இதுல உள்ள வழிய எல்லாத்துக்கும் உணர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதே போல போலீஸ்லயும் சரி எல்லாரும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு நாங்க உள்ளூர் போராட்டம் உட்கார்ந்துருக்கோம், கண்டிப்பாக வந்து அவர் ராஜினாமா பண்ணாம நாங்க எந்திரிக்க போறதில்ல, இங்கேதான் உட்கார்ந்துருக்க போறோம். இதுக்கிடையில எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காம எங்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு என்பதை நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் திரையுலகை சேர்ந்த அத்தனை பேரும், தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாம நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் இதில் உள்ள பிரச்சனைகளை உணர்ந்து விஷால் இப்படி செய்வதால வந்து நம்ம விஷால எதிர்க்கல, இப்பவும் நிஜமா யாருமே வந்து அவரை எதிர்க்கவே கிடையாது, அவர் பாட்டுக்கு போகல, அது அவரோட உரிமை. இந்த ஜனநாயகத்தில் நிக்க கூட நம்ம சொல்லல, ஆனா நம்மளோட பாதிப்பை உணர்ந்து அவரை வெளியே கொண்டு போய் விட்டுட்டு நம்மளா நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கு திரையுலகத்திற்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கின்றது எங்களோட வேண்டுகோள். நன்றி. நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், கார்பரேஷன் எவ்வளவு பாக்குறோமா, நாங்க தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், எங்களோட பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆர்கே நகர் என்னாலும், அசோக் நகர் என்னாலும், கே கே நகர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க அதை பத்தி விளக்கம் சொல்ல விரும்பல, அது அவரோட உரிமையை அவர் நிக்கலாம், அதை பத்தி நாங்க பேச விரும்பல. எங்களோட தேவையை வந்து தயாரிப்பாளர் சங்கம் இது காப்பாற்றப்படணும். நன்றி.